ஹதீஸ்ல அப்படியே சொன்னான், இன்ஷா அல்லான்னு சொல்லல, 100 மனைவியரிடத்திலையும் தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவேன், அதுல பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரையும் அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்புவேன் சொன்னவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாங்க. ஒரு நபி ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்ல தவறியதற்கு அல்லாஹ் கொடுக்கற தண்டனை, ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை பாதி சதை பிண்டமாகத்தான் பிறக்குது. அப்படியானா நம்ம மார்க்கத்தினுடைய எத்தனை கட்டளைகளை எத்தனை விஷயங்களை நாம உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய உதவியை நாம எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அருமையானவர்களே, குறைந்தபட்சம் இந்த நாட்கள்ல கொஞ்சம் வெளிப்படையாகவாவது, எப்படி அழுக வரலனா நடிக்கணும் என்று சொல்லப்படுதுல, அந்த மாதிரி ஒரு கவலையா நடங்க. முகத்துல பார்த்தா ஒரு கவலை தெரியட்டும். ஒரு பெரிய அநியாயம் நடக்குது உலகத்துல, யாரும் இல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை தவிர, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதை நினைத்து நாம ஒரு சுட்டு கண்ணீராவது வடிக்க வேண்டாமா? தனிமையில பொது இடத்துல காட்ட வேண்டாம், தனிமையில உட்காந்து அல்லாஹ் இப்படி இந்த பகுதி மக்கள் அப்பாவி மக்கள் அநீதி இழைக்கப்படுறாங்க, சொந்த நாட்டில அகதிகளாக, சொந்த நாட்டில கைதிகளாக, தன்னுடைய சொந்த நாட்டில எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டில் திறந்த வரி சிலைச்சாலையில உட்கார்ந்து சிரமப்படுறாங்க. இப்ப நாம அதை எண்ணத்து கண்ணி கவலைப்பட வேண்டாமா? நாம இன்னைக்கு அவர்களுக்காக கவலைப்பட்டால் அல்லாஹ் நாளைக்கு நமக்கு உதவி செய்வான். ஏன்னா இங்கேயும் அப்படியெல்லாம் ஆக்குவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருப்பதை பல முறை நாம சொல்லி இருக்கிறோம், எல்லாம் அப்பட்டமாக நடந்து கொண்டுதான் இருக்குது. அருமையானவர்களே, கொஞ்சம் கவலையோடு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க, தனிப்பட்ட முறையில துவா செய்யுங்க. முஸ்லிம்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களும் கவலையில ஒன்றிணைகிற நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி வரும். இன்னைக்கு அங்க இருக்கிற நிலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற இந்த ஆயத்துக்கு மிக நெருக்கமா இருக்குது. வஸுல்ஸிலு, அவர்கள் கடுமையாக ஒழுக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு நபியும் அந்த நபியோடு இருந்த மக்களும் சொல்ற அளவுக்கு, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்துருச்சு. அல்லாஹ் பதில் சொன்னான், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இன்றைய கஸ்ஸா மக்களுடைய நிலைமை அதுதான். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று காத்திருக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்ட வாக்குறுதிப்படி யூதர்கள் இரண்டாவது முறை உலகத்தில் பெரிய அளவுல அட்டூழியம் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி வருகிற போது அவர்கள் அழிக்கப்படுவார்கள். இதான் இன்னைக்கு அங்க நடக்குது. நாம இயன்ற வரைக்கும் இங்கிருந்து நாம வேற எதுவுமே செய்ய முடியாது. அதனால நம்மால் ஆனது துவா தான். இந்த துவாங்கிற ஒரு மகத்தான ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் தமிழ்ல கேளுங்க, யாரெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய், அந்த முஸ்லிம்களை இறந்தவர்களை கபூல் செய், காயமுற்றவர்களுக்கு ஷிஃபாவு கொடு என்று நம்மால் ஆன துவாவை செய்யுங்க. ஒரு முஸ்லிமுக்காக நீங்கள் பின்னால் இருந்து கேட்கிற துவா செஞ்சீங்கன்னா அந்த சோதனை உங்களுக்கு வரக்கூடாது என்று ஒரு மலக்கு உங்களுக்காண்டி துவா செய்யறாரு. ஒரு முஸ்லிமுக்காக நீங்க பின்னால் இருந்து கேட்கிற துவாவுடைய பலன் என்ன? உங்களுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கு இருப்பாரு, யாரெல்லாம் அவருக்கு இவருக்கு இந்த சோதனை வரக்கூடாது, நீங்க அவருக்கு கேட்கிற எந்த சோதனையும் உங்களுக்கு வரக்கூடாது என்று மலக்குமார்கள் துவா செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.